फ्रेंड्स वेलकम टू सुप्रीम समेल इनके नम चैनल पनीर टिक्का ग्रेवी एप्डी सेरदन पाकला अदुक्कु तेवियान पोरुट्कल 100 ग्राम पनीर इंजी पूंडु पेस्ट 1 टीस्पून 2 पच्च मिलगाय 8 मुंदिरी 1 पेरिय वेंगायम पोडिया नरुक्कि एडुत्तुक्कणुम अदु मट्टुम इल्लाम चिन्ना वेंगायम 4 काश्मीरी मिलगाय तूल 2 टीस्पून कोत्तमल्लि तूल 1 टीस्पून गरम मसाला 1/2 टीस्पून கூடவே சக்கரை 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நாம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதுல ஒரு பேஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணனும் அதுக்கு 3 தக்காளிய நல்லா கட் பண்ணி வெச்சுக்கலாம் அந்த தக்காளி கூடவே 4 சின்ன வெங்காயம் 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்தறலாம் பேஸ்ட் தயாராயிடுச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணல் வெச்சுக்கலாம் அதுல கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும் கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder போட்டுக்கணும் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வணக்கிக்கணும் ரொம்ப வேக வைக்க கூடாது ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும் இந்த மாதிரி தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அதே வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கணும் அது பொரிஞ்ச உடனே நாம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கணும் நல்லா வணக்கி விடணும் கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நாம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் காஷ்மீரி chili powder கொத்தமல்லி தூள் கரம் மசாலா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கணும் ரொம்ப நேரம் வணக்கிர கூடாது ஒரு 10 செகண்ட் இருந்தா போதும் இல்லனா நம்ம மசாலா தீஞ்சிடும் இப்போ இது கூட நாம அரைச்சு வச்சிருந்த அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு फ्लेवर வேணும்னா நம்ம 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா இதை ஆட் பண்ண தேவையில்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி விட்டு ஆஃப் பண்ணிரலாம் டடா நம்மளோட பன்னீர் டிக்கா கிரேவி தயாராயிடுச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு இந்த கிரேவியை நீங்க டிஃபன் ஐட்டமோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேலம் சுப்ரீம் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் थैंक यू